டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு பாடசாலை ஒரு நடுத்தர அளவான பாடசாலை குறிப்பிட்ட எண்ணிக்கான தான் ஒவ்வொரு வகுப்பறையிலும் கேள்வி கேட்டு வந்தார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகுப்பறையிலுமே இது இருபது தொடக்கம் முப்பது வகையான வரையான மாணவர்கள் கல்வி கேட்டு வந்த ஒரு பாடசாலை ஒரு வகுப்பறை ஒரு பன்னிரண்டு தொடக்கம் பதிமூன்று வயதுடைய மாணவர்கள் கல்வி கேட்கின்ற வகுப்பறை ஒரு தரம் ஆறு வகுப்பென்று வைத்துக்கொள்வோம் அந்த வகுப்பறையிலே ஒரு பத்து பன்னிரண்டு சிறுவர்களும் ஒரு எட்டு அல்லது ஒன்பது சிறுமிகளும் ஒன்றாக கல்வி கேட்டு வந்தார்கள் மிக ஒற்றுமையாக அவர்கள் விளையாடுவார்கள் கல்வி கேட்பார்கள் மிக மகிழ்ச்சியாகத்தான் அவர்கள் கல்வி கேட்டுக்கொண்டு வந்தார்கள் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அந்த வகுப்பறையிலே உள்ள இரண்டு நண்பர்களுக்கிடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது இருவருமே மிகுந்த கட்டிக்காரர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் சவால் சவால் கொள்கிறார்கள் இன்றைய இடைவேளை நேரத்தின் போது நாங்கள் இருவரும் சண்டை பிடிக்கப் போகின்றோம் இந்த சண்டையில் யார் வெற்றி வருகிறாரோ அவர்தான் இனி இந்த வகுப்பிலே பெரியவர் சண்டை ஒடிக்கப் போகின்றோம் என்று சொல்லி இருவரும் ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கொள்கிறார்கள் இப்பொழுது இருவரும் இடைவேளை வேளையிலே நடைபெற போகின்ற சண்டைக்காக தங்களுடைய அணியை பலப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களையும் சந்தித்து நீ என்னுடைய கட்சிக்கு வா நீ என்னுடைய கட்சிக்கு வா என்று சொல்லி தங்களுடைய கட்சிக்கு ஆட்களை சேர்த்துக்கொள்கிறார்கள் சின்ன வயது புரியாத வயது அந்த மாணவர்களும் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் தாங்கள் விரும்பிய ஒரு கட்சியிலே சேர்ந்து கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட இருவரின் கட்சியிலும் சம எண்ணிக்கையான ஆட்கள்லாம் இருக்கிறார்கள் எண்ணிக்கையில் சம எண்ணிக்கையான ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அணியினரை பார்க்கும் பொழுது ஒரு மாணவனின் அணியிலே இருப்பவர்கள் கொஞ்சம் பலம் பொருந்தியவர்களாக இருப்பது ஆரம்பத்திலேயே புரிகின்றது இருந்தாலும் அந்த எதிரணியைச் சேர்ந்தவர்கள் மெனந்தளரவில்லை இல்லை நாங்கள் இடைவேளையின் போது சண்டை பிடிப்பது தான் ஒரு க பார்த்து விடலாம் என்ன நடக்கிறது என்று பார்த்து விடலாம் என்ற முடிவுடன் இடைவேளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் வேளையிலே இடைவெளிக்காக காத்து கொண்டிருப்பது அந்த பாடசாலை வாயிலிலே கச்சான் விற்கும் பெண்மணியிடம் கச்சான் வண்டி சாப்பிடுவதற்காகவும் தாங்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிடுவதற்காகவும் பாடசாலை முற்றத்தில் விளையாடுவதற்காகவும் தான் இடைவேளையை எதிர்பார்த்து மாணவர்கள் இருப்பது வழமை அன்றைய தினம் அந்த சண்டைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் குறித்த இடைவேளையும் வருகின்றது இப்பொழுது இரண்டு அணி மாணவர்களும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்கிறார்கள் வலு கடுமையாக சண்டை நடக்கின்றது நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல இந்த பலம் பொருந்திய அணியைச் சேர்ந்தவர்களின் கை ஓங்க தொடங்குகின்றது சம எண்ணிக்கையான மாணவர்கள் இருந்தாலும் அவர்களின் பலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவர்களின் பக்கம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் தென்படுகின்றது திடீரென இந்த எதிரணியில் இருந்த ஒரு மாணவன் தன்னுடைய அணியைச் சேர்ந்த ஒரு மாணவனையே சலார் என்று கன்னத்தை பற்றி அரைந்த விட்டு கூறுகிறான் நான் இப்பொழுது அவர்களின் கட்சி என்று சொல்லிவிட்டு மற்ற பக்கம் மாறி அவனும் இவர்களை தாக்க தொடங்குகின்றான் இப்பொழுது இந்த அணியை சேர்ந்தவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த கட்சி மாறிய மாணவனுக்காகத்தான் இவர்கள் இந்த அணியிலே சேர்ந்து கொண்டார்கள் அந்த கட்சி மாறிய மாணவனுக்கும் மற்ற உள்ள ஒருவனுக்கும் இடையில்தான் பிரச்சினை ஏற்பட்டது அதற்காகத்தான் இவர்கள் இந்த பக்கம் சேர்ந்து கொண்டார்கள் ஆனால் வெற்றி அந்த பக்கம் வந்ததும் இந்த மாணவன் உடனே கட்சி மாறிக்கொண்டான் இவர்கள் திகைத்து போய் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் திகைத்து போய் நிற்கும் பொழுது அவர்கள் திருப்பி தாக்கவும் இல்லை அந்த சண்டை முடிவுக்கு வருகின்றது நேர்களில் இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் படித்திருக்கும் என்று நம்புகின்றேன் சில வேலைகளை நாங்கள் செய்கின்ற தவறுகளும் இவ்வாறுதான் எதற்காக அவர்கள் இருவரும் மோதிக்கொள்கிறார்கள் என்று தெரியாமலே இந்த சின்னஞ்சிறுவர்கள் இரண்டு கட்சிகளாக பிரிந்து மோதிக்கொள்ள தொடங்கினார்கள் இதற்காக இந்த சண்டை நடக்கிறது என்று தெரியாமலே ஒரு கட்சியின் தலைவன் அங்கே கட்சி தாவிக் தாவிக்கொண்டான் ஒரு பாடசாலையில் இவ்வாறு நடப்பது மன்னிக்கப்படக்கூடிய விடயம் சிறுவர்கள் குழந்தைகள் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மட்டங்களிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது நேர்களே மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் பிறே விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்